பல்வேறு சமூகங்களை சேர்ந்த பிரமுகர்கள் தங்களோட மக்களது கல்வி மேம்பாட்டுக்காக கல்லூரிகளை தொடங்க திட்டமிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் அனுமதி வழங்கியவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். கமுதி, உசிலம்பட்டி, மேலநிலைதநல்லூர் ஆகிய இடங்களில் கல்லூரி அமைய காரணமாக இருந்தவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். இதில் மேலநிலைதநல்லூர் கல்லூரியை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து அதை கைப்பற்றி நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைஞ்சதும் 2021 அதை மீட்டு கொடுத்திருக்கிறோம் என்பதும் வரலாறு. அதேபோல் 2 முன்னால் கூட தமிழக அரசின் சார்பில் நான் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன். தேவர் திருமணரின் நினைவிடத்தில் பொதுமக்கள் சிரமமின்றி அஞ்சலி செலுத்த அவர்களுக்கு வசதியாக 1.5 கோடி ரூபாய் செலவில் 2 நிரந்தர மண்டபங்கள் அமைக்கப்படும் என்று நான் வெளியிட்டிருக்கிறேன் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே 1989 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு புது இடஒதுக்கீடு உரிமையை உருவாக்கி கல்வி வேலைவாய்ப்புகளில் இந்த சமூக மக்கள் முன்னேற வாய்ப்புகளை ஏற்பி கொடுத்தவரும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். ஆகவே தேவர் திருமணார் அவர்கள் வீரராக பிறந்தார், வீரராக வாழ்ந்தார், வீரராக மறைந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகும் அவர் வீரராகவே இன்றைக்கும் போற்றப்படுகிறார். பசுமன் தேவர் பற்றி தலைவர் கலைஞர் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார். எனவே அவருடைய சார்பில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், அரசின் சார்பில் வாழ்க பசுமன் தேவர் புகழ் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இல்லைங்க, அது தொடர்கதையாக நடந்துகிட்டு இருக்கு. இது குறித்து அவ்வப்போது உடனடியாக ஒன்றிய அரசுக்கு கடிதம் அனுப்புகிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்பு கொள்கிறோம், பிரதமருக்கும் பல கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். அவ்வப்போது சில சில முயற்சிகளில் அவங்கள விடுவிக்கிறோம். அண்மையில் கூட மீனவர்கள், ராமநாதபுரம் பகுதியைச் சார்ந்த மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி கிடைச்ச அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இது செய்தி கிடைச்ச உடனே வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். அவரோட தொடர்பு கொண்டு இன்று காலையில் கூட நம்முடைய நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டிஆர் பாலு அவர்களை டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சுருக்கிறேன். அவர் அங்கே போய் இது குறித்து பேச சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தினுடைய சில நிர்வாகிகளையும் போக சொல்லியிருக்கிறோம். அவங்களையும் அழைச்சிக்கிட்டு போய் இந்த பிரச்சனை குறித்து நேரடியாக போய் சொல்ல சொல்லியிருக்கோம். நாங்கள் இல்லைன்னா, அதாவது இன்னாருக்கு இன்னாருக்கு இதுதான் அப்படின்னு சொல்றது ஆரியம். எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் எதுவும் உண்டு சொல்றது திராவிடம். இந்த வித்தியாசத்தை தயவு செஞ்சு நம்முடைய ஆளுநர் அவர்கள் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே ஒன்றிய அரசு கிட்ட சொல்லியிருக்கிறோம், பார்ப்போம். ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசப்படலை, மாளிகைக்கு வெளியில் தெருவில் வீசப்பட்டிருக்கு. அதனுடைய சிசிடிவி காட்சியெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் வந்து பத்திரிகை நிறுவனங்களை கூப்பிட்டு வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிச்சிருக்கிறாங்க. ஆக ஆளுநர் அவர் மாளிகையிலேருந்து திட்டமிட்டு இந்த பொய் பரப்பப்படுது தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆக ஆளுநர் இன்றைக்கி பிஜேபி கட்சியாக மாறியிருக்கிறார். ஆளுநர் மாளிகையும் பிஜேபி கட்சியினுடைய அலுவலகமாக மாறியிருக்கு. அதுதான் வெட்கக்கேடு.